சண்டை ச காட்சிகள் துப்பாக்கி சூடு இந்த மாதிரி கேங்ஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து படத்துக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட் மற்றபடி படத்தில் குறை சொல்கிற அளவுக்கு வேறு ஒன்றும் இல்லை உயிர் நல்ல தொழில்நுட்பம் உயர்ந்த தொழில்நுட்பத்தை பண்ணி பண்ணி படத்தை ரொம்ப பிரமாதமாக ஜெயிக்கிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் அவர் இன துரோகத்தை சுற்றி காட்டியிருக்காரு பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்காங்க படம் அதுடைய கதை உள்ளே போய் பார்த்தா நமக்கு படம் பார்த்தோன்னா புரியும் அது ஆ படம் பார்க்குற மாதிரி இருக்குது படத்தில் வந்து சண்டை காட்சிகள் கொஞ்சம் அதிகமாக துப்பாக்கி சூடு ஒரு நூறு பேரையாக சுட்டிருப்பாங்க அது கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு அப்புறம் இங்கிலீஷ் படம் பார்த்த ஃபீல் ஃபீல் இருந்தது எனக்கு தமிழ் படம் பார்த்த மாதிரியே இல்லை சில இடத்துல தான் தமிழ் பேசுற மாதிரி தோணுச்சு எல்லாமே லண்டனில் தான் எடுத்திருக்காங்க படத்தில் என்ன சொன்ன வராங்க அகதிகள் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதோ சொல்ல வராங்க அதுக்காக தான் பிரச்சனைகள் சண்டைகள் அதெல்லாம் அதெல்லாம் இருக்குது அதுதான் படம் இது ரொம்ப ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு துப்பாக்கி சூடு அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது எனக்கு தனுஷ் எப்போவும் போல் அதை சூப்பராக பண்ணியிருக்காரு படம் நல்லாயிருக்கு எனக்கு அந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்ம எதிர்பார்த்த மாதிரி புதுசாக இறைவி பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருந்திருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த இயல்பு வாழ்க்கையில் இருக்க பெண்கள் பற்றி எடுத்துவார் அதே மாதிரி இலங்கை அகதிகள் மட்டும் இல்லாமல் உலக மக்கள் முழுவதும் எந்தெந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரெஃப்யூஜ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் அதை வந்து படமாக பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல ஸ்க்ரீன் ப்ளே லெவலில் பார்க்கும்போது போர் அடிக்கக்கூடாது தூக்கம் வரக்கூடாது அந்த விஷயத்தை பண்ணியிருக்கணும் இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து இங்கேருந்து அங்கே கிளம்பி லண்டன் போகிறதுக்குள்ளே நமக்கு தூக்கம் வந்துடுது அதுக்கப்புறம் தான் கண்டென்ட் நல்லா இருக்குது ஸோ ஸ்டார்டிங்கில் தூங்க வச்சுட்டா நாங்கள் எப்படி அடுத்து படம் பார்க்குறது அது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு அந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் அகதிகள் சார்ந்த விஷயங்கள் வந்து உலக மக்கள் எல்லாேருமே கொண்டு வரணும் அந்த அந்த விஷயத்தை அவங்க எடுத்துக்கணும் ஏன்னா வெறும் பேப்பரை வச்சு இதுவும் பண்ண முடியாது ஒரு ஒரு டைலாக் வச்சுருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு என்னென்னா எந்த நாட்டில் எவன் வாழணும்னு நினைக்கிறானோ அது அவன் நாடு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் மற்றபடி சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்க முடியாது அதாவது வெள்ளையாக இருக்கிறவன் தான் அங்கே இருக்கணும் கருப்பாக இருக்கவன் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் எந்த வகையில் பார்த்தாலும் அது ஒரு ஒடுக்குமுறை தான் அந்த அதை கண்டென்ட் ஓரியன்டாக நம்ம அவர் எதுவும் தப்பு சொல்லுறோம் படம் எடுத்துருக்க விதத்தில் தூக்கம் வருது அது இரிட்டேட்டாக இருக்குது ஒரு ஷார்ட்லாம் பாருங்கள் சீன் கிட்டே ஒரு சீன் வரும் நான் அதை சொல்ல விரும்பல அந்த சீன் சீன்கிட்ட ஒரு த்ரீ சிக்ஸ்டி வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ரெண்டாவது வாட்டி ஓகே அடுத்து மூணு நாலுன்னு போயிட்டு இருக்கும்போது போர் அடிக்கிறது இல்லை அது பார்க்க முடியாது அதுவும் அதுவும் ஃபஸ்ட்டு ஒருத்தவர் சிரிப்பார் அடுத்து இன்னொருத்தர் சிரிப்பார் அப்புறம் இன்னொருத்தவர் சிரிப்பார் நாலு பேரும் சிரிக்கிறவர்களையும் நான் எதுக்கு பார்த்துட்டு இருக்கணும் அது அது சிரிப்பாக சிரிச்சிரிச்சுன்ற மாதிரி இருந்துச்சு அந்த சீனு பட் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு படம் நல்லா இல்லை படத்தில் தான் எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம வந்து உச்சி கொட்டு நம்மன்னு போயினே இருப்போம் கொஞ்சம் நேரம் ஒரு கருணையாக யோசிப்போமா அவ்வளோ தான் எல்லா விஷயத்தையும் அப்படி தான் நினச்சிருக்கிறாங்க அதுதான் நல்லா எடுத்துருக்காங்க படத்தில் நிறைய கன்டென்ட் இருந்துச்சு எனக்கு ஒரே ஒரு சின்ன சீன் மட்டும் பிடிச்சிருந்துச்சு என்னென்னா வெளிநாட்டில் உடனே அங்கே வந்து நம்மளை ஒரு அகதியாக தான் பார்க்குறாங்க அங்கே வந்து தமிழ்னா இல்லைன்னா நீ இந்த ஜாதிகாரம் அந்த ஜாதிகாரம் பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லைன் ஒன்று சொல்லியிருப்பாரு ஏன்னா அங்கே இருந்துக்கிட்டு நம்ம ஊருக்கு ஃபோன் போட்டு ஒரு ஆள்கிட்ட பேசும்போது இல்லை மாப்பிள்ளை இந்த மாதிரி நம்ம தங்கச்சி போயிடுச்சு இதே இங்கே வந்தால் எல்லாரும் ஒரு பொணமாக பார்க்குறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு அந்த கதை படம் பார்க்கும்போது கொஞ்சம் விறுவிறுப்பு இருக்கும்ல அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அவ்வளோதான் எப்படி மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஒரு நல்ல கதை தான் சந்தோஷமாக மியூசிக் பரவாயில்ல இருந்தாலும் நம்ம இங்கே நெட்ஃப்ளிக்ஸில் அதனால் தேட்டர் ஃபீல் வரல ஆ நல்லா இருந்திருக்கும் பார்க்கலாம் அது திருப்பியும் போய் தேட்டரில் பார்க்கலாம் படம் வந்து அதாவது சொந்த நாட்டில் இருந்து அந்நிய நாட்டில் போயிட்டு அகதிகளாக வாழ்கிற மக்களோட துன்பங்களையும் துயரங்களையும் மிகச்சரியாக அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு அது போக படம் வந்து ஒரு கேங்ஸ்டார் படம் அந்த வெளிநாட்டு நடிகர் வந்து மிகவும் சிறப்பாக நடிச்சிருக்காரு அவர் பேர் ஜேம்ஸ் காஸ்மோ அதை விட தனுஷ் தன்னோட பங்கை சிறப்பாக சரிவர செஞ்சிருக்காரு எல்லா நடிகர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க பாடல்கள்லாம் சுமாராக இருக்குது மற்றபடி படத்தில் வந்து பெருசாக எதிர்பார்ப்புங்கிறது ஒன்றும் கிடையாது ஸ்டார் படம் ரொம்ப நல்ல கண்டென்ட் எடுத்திருக்காரு அந்த விஷயத்தில் நம்ம குறைய சொல்லலை ஆனால் அதை நல்லா பண்ணியிருக்கலாம்லோ அப்படின்ட்டு ஒரு ஃபீல் ஆகும்ல ஜோஜு ஜார்ஜ்லாம் வந்து மலையாளில் எந்த படம் பார்த்தாலும் எனக்கு பிடிக்கும் அவரோட ஆக்டிங் செம்மையாக இருக்கும் இந்த அவர் கொடுத்துருக்க ரோல் செம்ம இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்லியிருக்காங்க அதை ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு மாதிரி உடம்புலாம் சிலிருக்கிற அளவுக்கு செம மாசாக இருக்குது ஆனால் நஜ்மாலுமே அந்த படத்தில் அவருக்கு காட்டியிருக்க அந்த ரோலே நல்லா இல்லை எங்கேயுமே ஒரு மாசாக காட்டல அவர் வந்த இடம் ஃபுல்லாக ஒரு தம் பற்ற வைக்கிறது தனுஷ் அவ்வளோ நக்கலாக வந்து பேசுவார் ஆனால் அவர் ரொம்ப டம்மியான மாதிரி தான் இருந்துச்சு முழுக்க முழுக்க அவர் வச்சு கலாச்சி விட்ட மாதிரி தான் இருந்துச்சே தவிர அவர் மாசாக காட்டின மாதிரி இல்லை ஆனால் அந்த கேரக்டரை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது செம்ம மாதம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுது